ஹலோ கைஸ், ஒரு பையன் ஆகஸ்ட் 27, 1977 மதுரையில் பிறக்கிறாங்க. ஸோ அந்த பையனுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 6 பேர். ஸோ அந்த பையனோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க அப்பா வேலைக்கு போனாலும் அவங்க அம்மாவும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இதனால் அவங்க அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க. தன்னோட அம்மா அப்பா இப்படி கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்கூல் படிப்பை வந்து பாதியிலே விட்டுட்டு 1996 மதுரையிலேருந்து சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க. சென்னைக்கு நடிக்கணும்னு வந்த அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பை தவிர எல்லாத்துலேயுமே வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த பையன் தன்னோட தங்கியிருக்க ரூமுக்கு வாடகை கொடுக்கணுங்கிறதுக்காக கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பையன் அதிகமாக செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் உள்ள செட்லெலாம் பெயிண்ட் அடிப்பாங்களோ, ஸோ அந்த வேலையை தான் அதிகமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1999 நம்ம பிரபுதேவா அவர்களோட நினைவிற்கும் வரை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு அப்புறமும் அந்த பையன் தொடர்ந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையை பண்ணாலும் சைடில் ஏதாச்சும் பட வாய்ப்பு வந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து அந்த படத்தில் போய் நடிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2009 நம்ம சுசீந்திரன் அவர்கள் இயக்கிய வெண்ணிலா கபடிகளுங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஒரு பரோட்டாவை பேஸ் பண்ண ஒரு காமெடி சீனில் நடிக்கிறாங்க. ஸோ அந்த காமெடி சீன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு காமெடி சீன் மூலியமாக இந்த பையன் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுறாங்க. 1999 அந்த பையனோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து பெயிண்ட்லாம் அடித்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடைக்கிற சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்ட அந்த பையனுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பையன் நடிக்கிற எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா தன்னோட காமெடி மூலியமா அந்த பையன் மக்கள் எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட வர்த்தபதாட வாலிபர் சங்கம் ரஜினி முருகன்கிற ஒரு ரெண்டு படத்தில் நடிக்கிறாங்க. அந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்னாலேயே வேற லெவலில் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா நம்ம தலையோடையும் நடிக்கிறாங்க, தளபதியோடையும் நடிக்கிறாங்க. ஸோ அந்த பையன் வேற யாருமே இல்லை, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க நம்ம சூரிய அவர்கள் தான். சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்ட தன்னோட அம்மாவை இப்போ தான் நல்ல நிலைமைக்கு வந்தோடனே ஃப்ளைட்டில் கூட்டு போய் அழகு பார்த்துருக்காங்க நம்ம சூரிய அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இப்பயும் அழகான ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வராங்க நம்ம சூரிய அவர்கள். இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா தன்னோட ஊழியர்களுக்கு 1 மாசம் சம்பளத்தை இலவசமா கொடுத்தது மட்டும் இல்லாம கொரோனா டைம்ல கஷ்டப்படுற மக்களுக்கும் நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. நம்ம சூரியவர்கள் ரீல்ல ஹீரோவா இல்லைனாலும் ரியல்ல ஒரு உண்மையான சூப்பர் ஹீரோன்னே சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஆட்டில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சி யூ, டாடா, பை பை.